आत्मा तु सततम् प्राप्तः अपि अप्राप्तवत् अजिद्यया सन्नाशे प्राप्तवत् भाति स्वकंडाभरणं यथा। आत्मा எங்கு நிறைந்ததான என்னுடைய இந்த ஆத்மா பிரம்மமானது தூ என்பதோ, தூனக பூர்வபக்ஷ வியாபகம் ஆத்மாவோ என்றால் சததம் எப்பொழுதும், சததம்னா நிரந்தரமா சாஸ்வதமாக இருக்கு, பிராப்தா எப்பொழுதுமே பிராப்தமா தான் இருக்கு. நீங்க இருக்கிற காலத்திலேயே கேட்கிற காலத்திலேயே நீங்க ஆத்மாவா தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனா அப்படி அப்ராப்தவத்து இல்லையே சார் அப்படின்னா நீங்க அதை ஒத்துக்கலாம்னாக்க நான் என்ன பண்றது, நீங்க ஆத்மா தான், ஆனா அப்ராப்தவத்து நீங்க கிடைக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஏன் உங்களுடைய அவித்தியினால, அவித்தியினால நீங்க கேட்கல நான் இல்லை அப்படின்றீங்க. எவ்வளோ தடவை சொன்ன கர்ணனுக்கு என்னாச்சு, அவன் தன்னை சூத புத்திரன் தான் நினைச்சிட்டு இருந்தான், ராதேயன் ராதேயன் தான் சொல்லிட்டு இருந்தான். ஒரு நாள் வந்து குந்தி அவனுக்கு சொன்னான், இல்லப்பா நீ தான் என்னுடைய புள்ள அப்படின்னு சொன்னோடனே, நீ பஞ்சபாண்டவர் இல்லை, நீ தான் ஆறாவது, இன்ஃபேக்ட் நீ தான் நம்பர் ஒன்னு அப்படின்னு அவன் சொன்ன உடனே என்ன செஞ்சு வந்தது, இது வரைக்கும் தன்னை சூத புத்திரன் நினைச்சிருந்தான், ரொம்ப வருத்தம்லாம் பட்டான், பாரு என்னால் வந்து அர்ஜுனனை அடிக்க முடியலையே, ஒரு போர்க்களத்தில் சண்டைக்கு போக முடியல என்னால், ஏன்னா ஒரு பெரிய ஸ்டேடியத்தில் ஒரு எல்லாருக்கும் பஞ்சபாண்டவாளுக்கும் கௌரவாளுக்கெல்லாம் போட்டி நடந்தது, அதில் அர்ஜுனனை எதிர்க்கிறதுக்காக இவன் வந்தான். வந்த உடனே அங்கே இருக்கிறவாள்லாம் சொல்லி இவன் போருக்கு வர முடியாது, ஏன்னா இவன் தேரோட்டியினுடைய பிள்ளை அப்படின்னு ரொம்ப அவனுக்கு மனசு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா என்ன தேரோட்டி பிள்ளைன்றதுனால பண்ணிட்டானே, அன்னைக்கு ஒரு விரதம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா போய் பரசுராமர் கிட்ட அவர் படித்தாரு, அதுக்கப்புறம் அந்த வண்டு தொலைச்சி ஒரு மாட்டின்றார், அது கதை தனி. ஆக அவன் வந்து சூத புத்திரனா இருந்தவன் தான், ஆனா அவன் என்ன ஆச்சுனாக்க ராதா புத்திரன்னு நினைச்சிட்டு இருந்தான் இவ்வளவு நாள், அதுக்கப்புறம் அவன் குந்தி புத்திரன்னு மாறினதுனால என்ன சேஞ்ச் வந்தது, ஒரு சேஞ்சுமே வரலையே. ஒரு கதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு பையன் வேடுவ பையன் ஒரு ராஜா என்ன பண்ணுறாரு, இப்போ ஊரில் தகராறு வந்தவுடனே எப்படியாவது இந்த ராஜபுத்திரனை காப்பாற்றணுன்றதுக்காக ஒரு கிராமத்தில் கொண்டு போய் ஒரு வேடுவன் வீட்டில் அந்த குழந்தையை தூக்கி போட்டு எல்லாரும் போயிட்டாங்க. அந்த வேடுவங்கள்லாம் விஷயம் தெரியாமல் அந்த குழந்தையே வளர்த்துட்டு இருந்தாங்க. அந்த பையனும் வேடன்னு நினைச்சுட்டே வளர்ந்துட்டு இருந்தது. எல்லாம் ஒரு 20-25 வருஷம் ஆச்சு, சண்டையெல்லாம் ஓடினவுடனே எல்லாரும் அங்கேருந்து ஓடி வந்தான். அந்த மந்திரம் இல்லை, இங்கே தான் இந்த குழந்தையை நான் போட்டு போனேன், இங்கே வாங்கன்னொடனே அவளும் ஒத்துண்டா இந்த குழந்தை தான் அது, இதை விளையாடிட்டு அந்த பையன் தான். உடனே இவ எல்லாம் அந்த பையனை கூப்பிட்டு, அப்பா நீ வந்து வேடுவம் பையன் இல்லப்பா, நீ தான் ராஜா அப்படின்னு சொன்னாங்க. ராஜான்னு சொன்னோடனே அவனுக்கு அவ்வளோ சீக்கிரம் அது மனசுக்கு புரியல, இல்லை இல்லை நான் இந்த அம்மா அப்பாவோடய வளர்ந்தேன், எவ்வளோ பாசமாக நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், நான் இங்கேயே இருந்து போடுறானே அப்படின்னா. அதுக்கப்புறமா இவனை கொஞ்சம் கொஞ்சமாக கன்வின்ஸ் பண்ணி, இல்லைப்பா நீ ராஜபுத்திரம், உன்னுடைய காரியங்கள்லாம் இருக்கு, நீ இந்த உலகத்தெல்லாம் நீ ஆள வேண்டிய ஆள், நீ அவ்வளோ பெரிய ராஜா, நீ வான்னு அவனுக்கு கேட்கறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு, அவனை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அதே மாதிரி நம்ம எல்லாம் ஆத்மாவாக இருந்தால் கூட நம்ம எல்லாம் அஜ்ஞானத்தினால நான் இன்னார், நான் பிராமணன், நான் ஸ்ரீ, நான் புமான் அப்படின்னு நினைச்சிட்டு வியாபாரத்தை பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளோ தடவை சாஸ்திரம் வந்து சொல்கிறது, தத்து தோமசின்னு சொல்கிற 9 தடவை சொல்லி கொடுக்குறாரு உபநிஷத்தில், நீதாம்பா பிரம்ம, எங்கே நிறைந்ததான பிரம்ம, நீ தான் வேற இல்லை அப்படின்னு சொன்னால் கூட நம்மளால் கேட்க முடியல. ஏன் கேட்க முடியலன்னாக்கா அந்த அளவுக்கு இன்னும் விபரீத பாவனையும் அந்த பிரமேய அசம்பாவனையும் நமக்கு இருக்குது. இந்த பிரமேய அசம்பாவனையும் விபரீத பாவனையும் போகணும் அப்படின்னாக்கா மனநல நிதி தியாசனங்கள்லாம் வந்து இது வரும்போது தான் போகும். அது எப்படி போகும் அப்படின்னா, இப்போவே நீ பிரம்மன் தான் கேட்குற காலத்திலேயே, ஆனால் நான் இல்லையே சார், நான் போய் பிரம்மனா அப்படின்னு நீ கேட்டேன்னா நம்ம என்ன பண்ண முடியும், அவாவா அதை புரிஞ்சிக்கிற வரைக்கும் வேறு வழியே இல்லை. அப்போ என்ன பண்ணணும் குருனா, திருப்பி திருப்பி அதே தான் சொல்கிறதோ, தோத்தவசி தத்துவமசின்னு சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதுதான். அவனுக்கு அந்த அறிவு வந்து அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு அவன் என்னைக்கு புரிஞ்சுக்கிறானோ அது வரைக்கும் இந்த அவித்தியை கண்டினியூ ஆகுது. அது வரைக்கும் அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், அப்ராப்தமாகவே நினச்சிட்டு இருக்கான். அப்ராப்தமாக நினச்சிட்டு இருக்கிறது, இல்லைப்பா நீ அப்ராப்தம் இல்லை, இது வந்து நீ ஆல்ரெடி அட்டைன்டு ஃபேக்ட், இது நீங்கள் ஆல்ரெடி பிரம்மன் தான் அப்படின்னு சொன்னீங்க. தன் நாஷே பிராப்தவத் பாதி, இந்த அஜ்ஞானம் தத்து நாஷே, தத்துனா என்ன, இந்த அஜ்ஞான் அவித்ய, தன் நாஷே அவித்யா நாஷே பிராப்தவத் பாதி, ஏதோ நீங்க அடைஞ்ச மாதிரி உங்களுக்கு தெரியுது, இது வரைக்கும் நீங்க அடையாதது, நான் பிரம்ம இல்லைன்னு நினைச்சுட்டே இருந்தீங்க, நான் இப்ப நீதான் பிரம்மன்னு சொன்னீங்க, நீங்க மனநல நிதி தியாசனம் பண்ணீங்க, பண்ணதுனால இப்ப நான் தான் பிரம்மம் அப்படின்னு தெரிஞ்சுட்டோம். தெரிஞ்சின்ற உடனே எனக்கு ஓஹோ ஏதோ தெரிஞ்சின்றா மாதிரி இருக்கு, தெரிஞ்சின்றா மாதிரி இருக்கு, ஆஸ்தோ அட்டைன்டு, நான் ஏதோ அட்டைன் அதுதான், அட்டைன் பண்ணவே முடியாத ஸ்டேஜ் ஆயிடுச்சு, ஆல்ரெடி இருக்கிற ஸ்டேஜ் தானே, இருந்தாலும் நமக்கு இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா அப்படின்னா, ஸ்வகண்ட ஆபரணம் யதா, ஸ்வகண்ட
தன்னுடைய கண்டம் கழுத்துல இருக்கக்கூடிய ஆபரணம் எப்படியோ அப்படி அப்படின்னாரு. அது என்ன சொகண்டாபரணம் யதா அப்படின்னாக்க, இந்த ஆட்டுக்குட்டியை தோல்ல போட்டுட்டு ஆடு எங்க ஆடு கண்டேன்னு தேடிண்டே இருந்தானா, அவன் எதிர்க்க வந்து ஏன்டா ஆட்டை தோல்ல போட்டுன்னு தர்றேன்னு கேட்கறான். மாதிரி நம்ம எல்லாம் ஆட்டை தோல்ல போட்டுட்டு நான் பிரம்மம் இல்லைன்னு நினைச்சிட்டு நான் போய் விவகாரத்துல சுத்தின்னு இருக்கேன் நான் சின்னவன் நினைச்சிட்டு, அப்ப யாராவது ஒருத்தர் குரு வந்து சொல்ல வேண்டியிருக்கு. ஒருத்தர் இருக்கார், ஒரு பரமார்த்த குரு என்ன பண்ணார், 9 சிஷ்யங்களோட கிளம்பி நதியை கிராஸ் பண்றதுக்கு போனாங்க. போன உடனே என்ன ஆச்சு, ரொம்ப பிரசித்தமான கதை, எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தனா என்ன என்ன அவனை விட்டுட்டு என்ன 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அவன் அடுத்தவன். நான் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்றேன், 1, 2, 3, 4, 5, 9 தான், 9 தான் இருக்கு. நம்ம 10 பேரா கிளம்பினா நதியை காக்கத்துக்கு நதியில அழிச்சின்னு போட்டா, ஐயோ நம்ம என்ன சொல்றது, நம்ம குரு போய் கேட்டாருனாக்கா 10 பேரா கிளம்பி 9 பேர் வந்தாருனாக்க இது கூட பாத்துக்க முடியலையான்னு கேட்பான். ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறுப்பாயிடுமே எல்லாம் ஓன்னு அழுதுட்டே இருந்தாங்க. பக்கத்துல ஒருத்தர் வந்தார், ஒரு சாமியார் வந்து, என்னப்பா எல்லாரும் ஒரே விசனமா இருக்கீங்க சார், நாங்க 10 பேர் கிளம்பினோம், ஆத்துல நெஞ்சில் வந்தோம், இங்க வந்து பார்த்தா 9 தான் இருக்கு, ஆனா எங்களுக்குள்ளேயே யார் போனான்னு கண்டுபிடிக்க தெரியாம நாங்க அவஸ்தப்பட்டு இருக்கோம் அப்படின்னா. ஏன் அவஸ்தப்படுறீங்க, எங்களுக்குள்ள தெரியலையே, சொன்னாலும் தெரியல. அவர் சொன்னாரு, அப்படியா, நான் இப்ப கண்டுபிடிக்கிறேன் பாரு, 1, 2, 3, 4, 5, 6 இந்த 10 பேர் இருக்கீங்களே அப்படின்னா, ஆ ஆமா, எப்படி சார் 10 பேர் வந்தான், வந்ததா இல்லையா, 10 பேர் வந்த உடனே இப்ப என்னாச்சு, இவ்வளவு நேரம் அழுதுதான், ஐயோ 10வது பேர் போயிட்டானேன்னு ஒரு அழுது அழுது நான் என்ன பதில் சொல்லுவேன்னு சொல்லி, இவ்வளோத்துக்கும் காரணம் என்ன, அவித்யை தான் காரணம், அஜ்ஞானம் தான் காரணம். அந்த அஜ்ஞானம் எப்படி போச்சு, தசமஸ்தோமசி அப்படின்னா, நீ தான்பா அந்த 10வது மனுஷன்னு சொன்னதுனால அந்த ஒரு நாலேஜ், அந்த சப்தம், அவர் என்ன சொன்னார், நீ தான்பா அந்த 10வது பேர் வெளியினார், தசமஸ்தோமசி அப்படின்னு சொன்ன உடனே அந்த சப்தமானது அந்த சிரவண மாத்திரேன்னு அவனுக்கு ஞானம் வந்துச்சு. அதெல்லாம் வச்சு எல்லாரும் இந்த எக்ஸாம்பிளை வச்சுதான், சிரவணத்தினாலேயே பிரம்மஞானமானது பாசிபிள், எல்லாருக்கும் வரக்கூடிய விஷயம், அப்படி வராத பிரதிபந்தங்கள் சில பேருக்கு இருக்கு, பூர்வ ஜென்மத்தினாலேயே அவ வளர்ந்த விதத்தினாலேயும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவ செய்த பாஸ்ட் கர்மாவனாலையும் இல்லைன்னா என்ன பண்றது, மனநம் பண்ண வேண்டியது. மனநம் பண்ண உடனே தெரியுமான்னு சில பேருக்கு தெரியும், அப்படியும் வரலன்னா என்ன பண்றதுன்னா நிதித்தியாசனம் பண்ணி தான் தெரியும். நிதித்தியாசனத்தினால எப்படி பண்றதுன்னா, சொல்ற காலத்திலேயே சில பேருக்கு ஸ்பிரிக்கல், அப்படியும் சில பேர் ஸ்பிரிக்கலன்னா என்ன பண்றதுன்னு கொஞ்சம் பிரயத்தனம் பண்ணு, யோகாபியாசங்கள்லாம் பண்ணி அவளுக்கு ஸ்பிரிக்கிறது அப்படின்னு தசவஸ்தோமசின்னா. இப்ப என்ன கிடைச்சது, ஏற்கனவே அந்த 10வது பேர் வழி காணாம போயிருந்தானா, இப்ப கிடைச்சானா இல்லையே, அவன் போனான்னு இவன் அஜ்ஞானத்தினால நினைச்சிருந்தான், இப்ப கிடைச்சான்னு அவனா புரிஞ்சுதான். இதே கதை தான் நம்மளுக்கும், நம்ம வந்து ஆத்மா இல்லன்னு நினைச்சிட்டு அதை தேடிட்டே இருக்கோம், கடவுள் எங்க இருக்கார் எங்க இருக்கார் எங்க இருக்காங்க. விவேகானந்தர் போய் இவரை கேட்டாரு, ராமகிருஷ்ண பரமஹம்சர் கடவுளை பார்த்துக்கோ, ஓ நன்னா பார்த்துருக்கானன்னாரு, அப்படியா அப்படின்னு ஒரு ஆச்சரியப்பட்டாரு. இது உட்காரு, உனக்கு நான் சொல்லித்தரேன், உனக்கு பார்க்க வைக்கிறேன்னு வேதாந்தத்தை சொல்லி கொடுத்தாராம். அவருக்கு அப்புறம் தான் புரிஞ்சுதான், அவரு என்னடா இவர் போய் கடவுளை பார்த்தேன்னு எப்படி சொல்றாருன்னா, இந்த அர்த்தத்துலதான் அவர் சொன்னார். இப்படி நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு வந்து இவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்வகண்ட ஆபரணம் யதா அப்படின்னா, இப்போ ஒரு மாமி இருக்கா, போய் ஒரு சின்னதா ஒரு செயின் போட்டிருந்தான், எடுத்துட்டு போய் ஃப்ரெண்டாத்துக்கு போனான். ஃப்ரெண்டாத்துக்கு போன உடனே அந்த மாமிக்கு அந்த செயினை காமிச்சான், அந்த மாமியும் அதை போட்டு பார்த்தா நல்லா இருக்கான்னு போட்டு பார்த்தா, திருப்பி கொடுத்துட்டா வந்தான் ஆத்துக்கு வந்தாச்சு. ஆத்துக்கு வந்த உடனே அந்த மாமி பார்த்தா பக்தன் அடிச்சது கண்ணாடியில், ஐயோ செயினை காணுமே என்ன ஆச்சு என்ன, உடனே ஓட்டம் ஓடினா, ஐயோ நான் அந்த கயிட்டுனேன்னு அதெல்லாம் ஞாபகம் இருக்கு, கயிட்டுனது ஞாபகம் இருக்கு, அந்த மாமி கொடுத்தது ஞாபகம் இருக்கு, அந்த மாமி போட்டுட்டது ஞாபகம் இருக்கு, ஆனா திருப்பி கொடுத்தாளான்னு டவுட் வந்துட்டு எதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு ஓடுறா. ஐயோ இவ்வளவு பெரிய பிளாட்டினம்ல போட்டிருக்க இந்த ஆபரணம் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஓடின உடனே அந்த மாமி, மாமி நீங்க தப்பா நினைச்சிக்காதீங்க, நான் உங்ககிட்ட கொடுத்தேன் இல்லையே, நாம திருப்பி கொடுத்துட்டேனாமா அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இருக்க அப்படின்னா அந்த மாமி உங்க கழுத்துலயே இருக்கு, அவரம் தொட்டு பார்த்தா இருக்கு, இது எப்படி தெரியலனாக்க, இது அவித்தியனால தெரியல, பார்த்தா இங்கேயே இருக்கு. அந்த மாமிக்கு ரொம்ப வெக்கம் வச்சு, ஐயோ ரொம்ப சாரினா. இப்போ இந்த கதையில நம்ம யோசிக்க வேண்டிய விஷயங்களுக்கு, இந்த ஓடுறது இருக்கு, அந்த மாமி ஆத்துக்கு ஓடினால வாட் இஸ் நெசசரி இல்லையே, அதான் கிடைச்சிடுச்சே, ஓடினது வேஸ்ட் என்ன, கொஞ்சம் ஜூட்டா இருந்தா கிடைக்கலாம்னு நினைப்போம், ஆனா இல்ல, அப்படி அந்த மாமி இருந்திருந்தாலே ஆனால் ஏன்னா இன்னும் அது காணும்னு இன்னும் தேடிட்டே இருந்திருப்பா இல்ல, அதனால மாமி வாஸ் மாமியுடைய ரன்னிங் வாஸ் நெசசரி. எதுக்காக நெசசரி, டு நோ தட் ரன்னிங் வாஸ் நாட் நெசசரி, அங்க போன உடனே தான் தெரியுது இல்லையா. இதே மாதிரி நம்ம எல்லாம் இப்ப பிரம்மத்தை தேடிட்டு இருக்கோம், இந்த பிரம்மத்தை தேடிட்டு இருந்தாருனாக்கா இப்ப வேஸ்ட் தான் இது, ஆனா இந்த ஓட்டமானது தேவையில்லைன்னு தெரியறதுக்கு நமக்கு வேதாந்தம் வந்து சொல்லி கொடுத்தாதான் தெரியுது. டு நோ தட் வாட் வி ஆர் ட்ரைங் டு டூ இஸ் நாட் நெசசரின்றதுக்கு, இட் இஸ் நெசசரி டு ரன் அரவுண்ட் லைக் திஸ்.
அப்படின்றதுதான் இந்த ஸ்வகண்ட ஆபரணம் யதா அப்படின்னு தண்டி சாமீகர நியாயம்னு பேரு. கண்ட சாமீகர நியாயம் அது. இந்த சாஸ்திரத்துல இந்த ஸ்வகண்ட ஆபரணம்ன்றது சாமீகரம்னாக்கா ரொம்ப தின் செயின். எவ்வளவு அழகா ஆச்சாரியர் யூஸ் பண்ணியிருக்காரு பாருங்க இந்த எக்ஸாம்பிள். அவரு அந்த சாமிகரம்னாக்கா ஒரு தின்னு செயின், ஏன்னா அதுதான் கன்ஃபியூஷன். ஒரு திக்கு செயின் இருந்ததுன்னா கன்ஃபியூஷன் வராது. நீங்க கேட்பீங்க கண்ணாடியில பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்குமேன்னு. ஏதோ இருட்டில் அந்த காலத்துல லைட் இல்ல, மாமி கண்ணாடியில பார்த்தா செயின் இல்லைன்னு நினைச்சுட்டா ஓடினான்றதுக்கெல்லாம் இதுதான் சௌகரியமா இருக்கும். அதனால ஓடி ஓடிதான் போய் மாமிக்கு சந்தேகம் தீர்ந்த உடனே அப்பாடான்னு ஒரு நிம்மதி ஏற்பட்டது. அதனால இப்ப நீங்க ஓடுறது வேஸ்ட்னு சொல்ல முடியாது, ஆனா ஓடினது நியாயம்னு சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை இங்க. அதே மாதிரி நம்ம எல்லாம் வேதாந்தத்துல பிரம்மத்தை தேடிட்டு இருக்கோமா, தேடுறது நியாயமான்னு கேட்ட நியாயம் நீதான் ஆல்ரெடி பிரம்மமாச்சே அப்படின்னு சததம் பிராப்தா, இதுதான் ஆல்ரெடி பிரம்மமாச்சேன்னா அது தெரியலையா? அதுக்காக தான் நம்ம படிச்சுட்டே இருக்கோம். அது அப்பிராப்தம் இவ அவித்யா, அது எனக்கு கிடைக்காத மாதிரி அவித்யனால எனக்கு தோணித்து தன்னாச்சே. இந்த அவித்யானது நாசம் ஆயிடுச்சுன்னா பிராப்தவத் பாதி, பிராப்தவத் அப்படின்னாக்கா அடைந்தார் போல, என்ன அடைந்தார் போல தோன்றது உங்களுக்கு. நீங்க ஏதோ காணாம போன மாதிரியும் அது தேடினா மாதிரியும் அது இப்ப கிடைச்ச மாதிரியும் இருக்கு அப்படின்னு வேதாந்தங்கள்லாம் சொல்றது. நீதாம்பா அந்த தத்துவமத்தி, நீதாம்பா அந்த 10வது பேர் வழி, நீ எல்லாம் உன்னை தவிர பாக்கி எல்லாம் உலகத்துல சுத்தி பார்த்து அவனால இந்த ப்ராப்ளம் வருது, இவனால இந்த ப்ராப்ளம் வருது, அவன் காணாம போயிட்டான், அவன் முழுகி போயிட்டான், இதெல்லாம் தேவையே இல்லாத விஷயம்பா. நீதான் அந்த 10வது பேர், உனக்கு இந்த இது வந்திருக்கவே வந்திருக்காதுன்னா. ஆனா இந்த துக்கம்லாம் வந்த உடனேதான் அவனுக்கு அவித்யா போச்சுன்றதையும் அங்க தெரிஞ்சுக்கணும். தசமஸ்தோமசின்ற ஒரு வாக்கியத்தினாலதான் அவனுக்கு காணாம போனா அந்த 10வது பேர்வி. காணாம போனது போவே இல்லை அவன் எங்கேயும், இல்லாத ஒரு விஷயத்தை எப்படி வச்சிருந்தானோ அப்படியே இவனுக்கு கிடைச்சது. அதே மாதிரி தன்னுடைய ஆபரணம், கழுத்திலேயே இருக்கிற ஆபரணத்தை தான் இல்லைன்னு நினைச்சிட்டு அவித்தியனால அவ்வளவு கஷ்டப்பட்டு ஐயோ இவ்வளவு கொடுத்து வாங்கினாரு, எத்தனையோ ஞாபகம் எல்லாம் வந்துருச்சு. காத்துக்காரர் வந்தா என்ன சொல்றாரு, அவ்வளவு துட்டு கொடுத்து வாங்கினாலும் லட்ச லட்சமா போட்டானு பொறுப்பு இல்லாம வச்சு இவ்வளவு நினைச்சிட்டு ஓடுறா ரெண்டு வீட்டுக்கு போனான். இதெல்லாம் தேவையில்லாத விவகாரங்கள் இல்லையா? கடைசியில போனவுடனே என்னாச்சு, இதோ இருக்க அப்படின்னு ஒரு வார்த்தை தான், அந்த ஒரு வார்த்தையில இதெல்லாம் போச்சு, நம்ம இவ்வளவு பட்ட ஸ்டெயின் எல்லாம் போச்சு. அதே மாதிரிதான் இந்த உலகத்துல நம்ம எல்லாம் அல்லல் போட்டு இருக்கோம். சம்சாரத்துல நாம எல்லாம் அசம்சாரி பிரம்மோன்னு தெரியாத காரணத்தினால, நீ அதான் அசம்சாரி பிரம்மோன்னு உபநிஷத்து வந்து நமக்கு குரு மூலமாக சொல்லும் பொழுதுதான் நமக்கு தெரியுது, ஓஹோ இந்த ரன்னிங் வந்து not at all necessary, but to know that it was not necessary, I had to run. இப்போதான் தெரியுது இட் இஸ் நாட் நெசசரி அட் ஆல், இப்போதான் கிளீனா புரியுது, இல்லைன்னா நமக்கு புரிஞ்சிருக்காது அப்படின்னு தெரியறதுக்காக இந்த ஸ்வகண்டாபரணம் யதா அப்படின்னு. ஆத்மா து சததம் பிராப்தா, இந்த ஆத்மாவானது எப்பொழுதும் பிராப்தமாகவே இருக்கு. அப்பி அப்பிராப்தவத்து, ஆனா அது கிடைக்காத மாதிரி நீங்க நினைச்சீங்க, ஏன் அவித்யா உங்களுடைய அவித்யினால. தன்னாசே தாதிருச்ச அவித்யா நாசே, அந்த அவித்யா நாசம் ஆயிடுச்சுன்னா பிராப்தவது பாதி, அது வந்து கிடைத்தால் மாதிரி உங்களுக்கு ஆஸ்டோ அட்டைண்டு, நீங்க ஒன்னும் அட்டைன் பண்ணல ஆனா உங்களுக்கு கிடைச்சதுன்ற ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா? என்ன ஏதாவது ஒன்று காணாமல் போய் தேடிச்சுன்னா கிடைச்சி எடுத்துன்றோம். நம்ம எங்க கிடைச்சிருது, நம்ம தானே தொலைச்சது, அது கிடைச்சிதுன்னா புதுசாக கிடைச்சிது. நம்ம எதை தொலைச்சோமோ அது கிடைச்சா கிடைச்சா மாதிரியாது, ஆனா கிடைச்சா மாதிரி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும், சாவி எங்க வச்சான்னு. இப்ப கிடைச்சவனும் ஒரு சந்தோஷம் வந்தது இல்லையா? அதே மாதிரிதான் நீங்க ஆத்மாவை தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்கீங்க. அந்த ஆத்மா எங்கேயும் எங்கேயும் போல, நீங்க தான் இருக்கு. நீங்க தேடுறத கொஞ்சம் கொஞ்சம் உங்க புத்தியை திருப்பி உள்ள பாத்தீங்கன்னாக்க திருஷ்யத்து அக்ரையா புத்தியா சூக்மையா சூக்ம தரிசிபிஹி அப்படின்னு வேதாந்தத்தோட சூக்மத்தோட நீங்க உங்களை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா இதெல்லாம் தெரியும்பா அப்படின்னு கட்டோபனிஷத் நச்சிகேதசுக்கு யம தர்மராஜா சொன்னாரு. ஸ்வகண்ட ஆபரணம் யதா பிராப்தன்னாசே பிராப்தவது பதி, அது ஏதோ கிடைச்சா மாதிரி இருக்கு, ஆக்சுவலா கிடைக்கல, கிடைச்சா மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கு. எப்படின்னா தன்னுடைய கழுத்திலேயே இருக்கிற ஆபரணத்தை எப்படி காணாமல் போச்சுன்னு ஒருத்தன் நினைச்சானோ அவனுக்கு திருப்பி கிடைச்சதுன்னா எப்படி சந்தோஷமோ அப்படி அப்படின்னு சொன்னாரு.